வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். அந்த அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பிரபஞ்ச சக்தியினுடைய அருளாசியோட அணுதினமும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நவ கிரகங்களினுடைய சஞ்சாரப்படி தான் நம்மளுடைய பிறப்பும் இறப்பும் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு மனிதனுடைய ஜனனம் இந்த பூமியில் நிகழும் பொழுது அந்த நொடியில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து கிரகங்களுடைய சஞ்சாரம் நல்ல இடங்களில் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை ரொம்ப நல்லா இருக்கும். இதே வந்து அந்த மனிதனுடைய பிறப்பின் போது கிரகங்கள் மறைவு பெற்றோ நீசம் பெற்றோ இல்லை அஸ்தங்கம் பெற்றோ வக்ரம் பெற்றோ இருந்தால் அவனுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டமே இருக்கும். இப்போ இந்த நவகிரகங்களுடைய அருளாசி நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஜனனமாகும் பொழுது அந்த ஆட்சி பெற்ற கிரகம் அந்த குழந்தை பிறப்பின் போது நல்ல இடத்தில் இருந்தால் அந்த குழந்தைக்கு நல்லது செய்யும். இப்போ அதே நீசம் பெற்றோ இல்லை அஸ்தங்கம் பெற்றோ வக்ரம் பெற்றோ இருந்தால் அந்த கிரகத்தால் அதுக்கு நமக்கு நன்மை செய்ய முடியாது. ஒரு கிரகத்தில் ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஆட்சி பெற்றாலும் இல்லை நிறைய கிரகங்கள் நீசம் பெற்றாலும் அந்த ஜாதகருக்கு பெரிய யோகம் ஒன்று இருக்காது. ஒரு அஞ்சாறு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குது, இப்போ ஏதாவது அவருக்கு மிகப்பெரிய நன்மை நடக்குமா, அந்த உலகை ஆழ்வாரா அப்படின்னா அந்த கிரகங்கள் அவர் பிறக்கின்ற லக்னத்திற்கு இயற்கை சுபர்களா இல்லை லக்ன சுபர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அதுபடி சுபகிரகமான இடங்களில் இருந்துட்டா மறைவிடம் இல்லாமல் அதாவது திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்துட்டா அவங்களுக்கு நன்மையை செய்யும், இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யாது. அதே மாதிரி அந்த திசா புத்திகள் அவங்களுக்கு வரணும். ஒரு கிரகம் ஒருவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அது நல்ல இடத்தில் இருந்தாலும் கூட அந்த திசா புத்திகள் வந்தால்தான் அவனுக்கு அந்த கிரகத்தால் நன்மை செய்ய முடியும். இல்லைன்னா அந்த நல்ல இடத்துல இருந்த கிரகம் இவனுக்கு அந்த திசா புத்தி வரலைன்னா ஒன்றும் செய்யாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரகங்கள் வந்து நீசம் பெற்றிருக்கும். இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து நடக்காது. ஏன்னா ஒரு கிரகம் நீசம் பெறும் பொழுது தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த வானியலில் இந்த பிரபஞ்சத்தில் எப்போதாவது ஒரு அரிய நிகழ்வாக பல கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெறும். இப்போ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2022 ஒரு 6 கிரகங்கள் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுது. அதாவது கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு,
மேஷத்துல செவ்வாய், ரிஷபத்துல சுக்கிரன், மிதுனத்துல புதன், கடகத்துல சந்திரன். அப்ப இந்த ஆறு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது. பொதுவா கிரகங்கள்ல ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும்னா சிவனும், அதாவது சிவனை குறிக்கக்கூடிய சூரியனும், பார்வதியை குறிக்கக்கூடிய சந்திரனும் தான். இந்த இரண்டு கிரகங்கள் தான் ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூரியன் ஆண் கிரகமாகவும் இந்த சந்திரன் பெண் கிரகமாகவும் இருக்கிறது. இந்த சூரியன் சிம்மத்திலிருந்து மகரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு ராசிகளில் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவார், ஆண் ஆதிக்கம். இப்ப அந்த ஆறு ராசிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆளுமை திறமணி உடையதாக இருக்கும். அதே மாதிரி கும்பத்திலிருந்து கடகம் வரை உள்ள ஆறு ராசிகளில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அதிகாரம் இருக்கும். அப்ப இப்ப வருகின்ற இந்த ஆறு கிரகங்களுடைய ஆட்சி சந்திரனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் இந்த சனி வந்து ஆட்சி மூல திரிகோணம் பெற்றிருக்கு. அப்ப இந்த அரிய சம்பவம், அந்த அரிய நிகழ்வுல ஏதாவது இந்த உலகத்தில் நடக்குமா அப்படின்னா பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ இது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1730 வந்துச்சு, அதுக்கப்புறம் 1785, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 235 அப்புறம் 2020 இந்த ஆறு கிரகங்கள் ஆட்சி பெற்றுச்சு. இப்போ 2022 மறுபடியும் ஆட்சி பெறுது. இனிமே இந்த ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரணும் அப்படின்னா 2093 வருது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த நேரத்தில் இதில் என்ன ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னா இந்த ஆறு கிரகங்களுமே சந்திரனுடைய அதிகாரத்தில் உட்பட்ட ராசிகளில் ஒரே நேர்கோட்டில் வர்றாங்க. எல்லாமே ஆட்சி பெறக்கூடிய கிரகங்கள். அதே மாதிரி இந்த சூரியனும் புதனோட அந்த மிதுனத்தில் அந்த ஜூலை 3 இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் இந்த உலகத்தை கண்டிப்பாக ஆளும். ஏன்னா சந்திரை ஆளுமை திறமை உடையவன். சந்திரனுடைய பலம் இருந்தால்தான் ஒருவனால் இந்த நாட்டில் அரசியல் தலைவனாக முடியும். அதே மாதிரி சனி பகவானுடைய பலம் இருந்தால்தான் மக்கள் செல்வாக்கு இருக்கும். ஒருவன் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றால் செவ்வாய் ஆட்சி பெற வேண்டும். லட்சுமிகரமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் சுக்கிரன் ஆட்சி பெற வேண்டும். ஒருவனுக்கு பொன் பொருள் கிடைக்க வேண்டும் என்றால் குரு ஆட்சி பெற வேண்டும். ஒருவன் அறிவாய் சிந்திக்க வேண்டும் என்றால் புதன் ஆட்சி பெற வேண்டும். அப்ப இந்த ஆறு கிரகங்களுமே ஒரே நேர்கோட்டில் ஆட்சி பெறும் பொழுது அந்த நேரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள்ல ஏதாவது ஒரு குழந்தை நல்ல இடத்துல, அதாவது நல்ல லக்னத்துல பிறந்தது அப்படின்னா அது பிறக்கின்ற லக்னத்தை பொறுத்து இந்த ஆறு கிரகங்களும் நல்ல இடங்கள்ல அமைஞ்சது அப்படின்னா அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு உலகை காக்கும், காப்பாற்றும் ஒரு இரட்சகனாகவோ மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாகவோ இந்த உலகத்திற்கு விடிவெள்ளியை தரக்கூடிய, நல்லதை தரக்கூடிய ஒரு தலைவனாகவோ பிறக்கும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.